இல்லை மெட்ரோ வாட்டர் வந்து அவ்வப்பொழுது எதையுமே நாங்கள் இது சொல்கிறது இல்லைங்க. வினய்குமார் அவர்கள்ட்டே நம்ம கோஆர்டினேட் பண்ணி ஏற்கனவே இந்த மிக அதிக 67 டிஎம்சி வரைக்கும் தண்ணி வந்து சென்னையில் தேங்கி 5119 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய தண்ணிகள் சென்னை வழியாக தான் போக வேண்டியிருக்கு 3-4 மாவட்டத்தில். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் சில டைம் நம்மளோட பம்பிங் ஸ்டேஷன் பாதிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆன இடத்துல திடீர்னு பின்வாங்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது குளோரின் டெஸ்டிங் பண்ணுறோம். அதே மாதிரி குளோரினேஷன் கூட கூடுதலாக நம்ம அந்த ரெசிடுவல் டெஸ்டிங் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம மெட்ரோ வாட்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடுறோங்க. அது இல்லாமல் நமக்கு டேங்கர் சப்ளை பண்ணுறோம். அதை வந்து உணவு பாதுகாப்பு துறை மூலமாக அங்கங்கே லோடிங் பாயிண்ட் அப்புறம் எண்டிங் பாயிண்ட் அதில் குளோரின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருக்காங்க. அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இந்த மாதிரி மழை வெள்ளம் வரும்பொழுது முழுமையாக பின்பற்றியிருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி சத்யாநகர் போன்ற பகுதியில் நம்ம பண்ணுறோம். நம்ம ஆசாத் சாராக இருக்கட்டும் இல்லையா, இந்த பகுதியில் நம்மளோட வனக்குத்துக்கிற மேயராக இருக்கட்டும், எல்லாருமே தேர்ந்தெடுக்க தொண்டு நிறுவனங்களும் நம்ம அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஏரியாவில் ஒரு தொடர் நிறைய ஏரியாவில் விழிப்புணர்வு இல்லாமல் 3-4 நாளுக்கு அப்புறம் வராங்க காய்ச்சலுக்கு. அது இந்த மாதிரி கேம்ப் நடத்தும்போது அந்த ஒரு விழிப்புணர்வுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை எப்போவுமே சேஃப்டி, தண்ணியை காய்ச்சி குடிக்கிறது தான் நல்லதுங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தண்ணியை காய்ச்சி மழை காலங்களில் காய்ச்சி, அதே மாதிரி ஏற்கனவே ஒரு பொது சுகாதார அறிவுரைங்க தொட்டிகள், அதை எல்லா இடத்துலையும் நாங்கள் பின்பற்றினோம். ஒரு இடத்துல நம்ம மெட்ரோ வாட்டர் தண்ணி இல்லாமல் சம்பள தண்ணி தேக்கி வைக்கிறோம் சின்டெக்ஸ் டேங்கில். அதை முழுமையாக சுத்தம் செய்வதற்கு ஒரு வழிமுறை அவங்க சொன்னாங்க. அதையும் அந்தந்த பகுதியில் 1/2 kg 250 grams ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்து அதையும் அனைவரும் பின்பற்றினதுனால்தான் இந்த அளவுக்கு நமக்கு முழுமையாக தொற்று நோய் இல்லாமல் இதுவரைக்கும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுது. பொதுமக்களோட அந்த ஒத்துழைப்பு தான் மிக முக்கியமான காரணம். ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துகிட்டு போகிறது முக்கியம் இல்லை, அவங்க தன்னோட சம்புகளையும் தன்னோட டேங்க்லையும் க்ளீன் பண்ணுறது. நீங்கள் சொல்கிறது எப்போவுமே கரெக்டான, அது பொது சுகாதார வழிமுறை. மழை காலங்களில் நம்ம கொதிக்க கொடுக்கணும். அதே மாதிரி ரன்னிங் வாட்டர் சப்ளை இல்லாத உணவகங்களில் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பழைய உணவுகளை சாப்பிட்றதை தவிர்க்கணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்போ வந்துட்டோங்க. நம்ம உடனடியாக இருக்கிற ஸ்டேஜுக்கு அடுத்த இனிமேல் வரக்கூடியது நம்ம சுவாசத்தால் ஏற்படக்கூடிய நோய், இதர நோய்கள். அதே மாதிரி கண்காணிப்பு, நாங்கள் சாக்கடை தண்ணி மற்றும் மழை தண்ணி தேங்கிய பகுதிகளில் எலிக்காய்ச்சலுக்கு ரொம்ப பயந்தோம். அதுக்கும் தேவையான மருந்துகள் கொடுத்துருந்தாங்க. லக்கிலி அந்த மாதிரி எந்த ஒரு தொற்று நோயும் இல்லாத ஒரு நல்ல செய்தி. பட் அதே நேரத்தில் பொது சுகாதாரத்தை தொடர் கண்காணிப்பு தேவை. அதில் நீங்கள் சொல்கிறத நானே சொல்லியிருக்கேங்க. நாங்கள் வந்து ஒரு 40 விழுக்காடு குண்டு குழிகளை தான் இதுவரைக்கும் மூட முடிஞ்சது. இரவு நேரத்தில் இப்போ தான் மழை வந்து சற்று 4-5 நாளாக நமக்கு 6ஆம் தேதியிலேருந்து இல்லை. இப்போ 4162 பள்ளங்களை மூடிட்டோம். ஆனால் 5145 பள்ளங்கள் இன்னமும் உள்ளது. அந்த பணிகள் அனைத்து மண்டல வாரியாக நம்ம வந்து எடுக்க சொல்லியிருக்கோம். ப்ரியாரிட்டி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 636 பேச்சஸ் வந்து பஸ் ரூட் வாகனம் போகும் பேருந்து செல்லும் சாலைகளில் இருக்குது. அது இல்லாமல் மண்டல வாரியாக முக்கியமான உட்புற சாலைகளும் இருக்குது. அது முழுமையும் பணிகள் முடிவடையும் வரை இந்த பணிகள் தொடரும். ஒன்றுமே இல்லைங்க. இது லெப்டோஸ்பைரோசிஸ்ங்கிறது இந்த நாய் இளங்குகளோட யூரின் மூலமாக இதாகுது. முழுமையாக ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியதுங்க, எல்லா நோய்களும் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நோய்கள். இந்த குறிப்பாக எலிக்காய்ச்சலெல்லாம் டாக்ஸிசைக்ளோன், குழந்தைகளுக்கு அசித்ரோமைசின் கொடுத்து இதெல்லாம் மருத்துவர் சொல்லணும், நான் சொல்லக்கூடாதுங்க. மருத்துவர்கள் இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவர்களின் அறிவுரை, அந்த சப்ளை இருக்குது. ஜென்ரலாக நம்ம சேரில் போகும்போது நம்மளோட கட்ஸ் மூலமாக ஸ்பைரோக்கீட்டு என்ன கொடுங்க, லெப்டோஸ்பைரா அப்படிங்கிறது போயிடுது. பட் முதல் காலங்களில் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட், இப்போ என்னென்னா டக்குன்னு நம்ம டாக்ஸி ஒரு கோர்ஸ் எடுத்தாலோ, அதெல்லாம் ப்ரிவென்டிவ் கோர்ஸே நம்ம பொது சுகாதார அறிவுரையில் நம்ம கொடுத்ததுனால்தான் நமக்கு அந்த கேசஸ் இல்லாமல் தடுத்துருக்கோம். பட் கண்காணிப்பில் இருக்குது, தொடர்ந்து எவ்வளோ காய்ச்சல், எவ்வளோ நபர்கள் வராங்க, என்னென்ன மாதிரி கேசஸ்ஸு, வயிற்றுப்போக்கு, அதே மாதிரி வாந்தி, இது எல்லாத்தையுமே, டைஃபாய்டு, எல்லா நோய்களையும் கண்காணித்து மிக சிறப்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ சாரா பணியாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களை நான் தனக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி எங்களுக்கு உள்ள சப்போர்ட் மற்ற பொதுமக்கள் இருந்தேன். தேங்க்யூ. மழைநீர் வடிகால் பணி பல முறை நாங்கள் அதை பற்றி சொல்லிட்டோங்க. அது மீண்டும் மீண்டும் ஒரு கோர் ஏரியாவில் 100% பணிகள் முடிந்து விட்டதுங்க. அதே இடத்துல கொசத்தலையார் மற்றும் கூவம் போன்ற பகுதிகள் வந்து ஏற்கனவே பல்வேறு ADB மற்றும் KFW போன்ற பெருந்திட்டத்தில்
2024 கடைசியிலும் 2025 கடைசியிலும் தான் அதை தான் ஒரு இடத்தில் மாண்பு அமைச்சர் அவர்கள் கோர் ஏரியாவில் 98% முடிந்ததும் எக்ஸ்டெண்டட் ஏரியாவில் 2025 42 விழுக்காடு முடிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் உங்களுக்கே தெரியும், அண்மையில் தான் நம்ம ஈசிஆரில் ஒரு பகுதியை எடுக்க வேண்டாம்னு ஒரு கேஸில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு சுற்றுப்புற சூழலோட துறையோட ஒப்புதல் தேவை, M3 காம்பனண்ட்டுங்கிறதுக்கு அதற்கான ஒப்புதல் பெற்றுவிட்டோம். ஸோ இது வந்து தொடர்ந்து இதுவரைக்கும் இந்த 2 ஆண்டுகளில் 876.19 கிலோமீட்டர் கூடுதலாக மழைநீர் வடிகால்கள் போட்டதுனால தான் நிறைய பேர் 0 ஆர் 1 கேட்குறாங்க. அந்த போட்டதுனால்தான் 60 விழுக்காடு தேங்கிய தண்ணி நமக்கு 4 முகத்வாரங்கள், அதில் எதிர்முனையாக நமக்கு புயல் போது தண்ணி வாங்காத நிலைமை. அது நின்ன பிறகு 48 மணி நேரத்தில் 60 விழுக்காடு தண்ணி வந்து போச்சுன்னா இந்த மாதிரி உள்ள 33 மைக்ரோ கெனால், 14 நீர்வள ஆதார ட்ரெயின், 3 ஆறுகள் மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய் மற்றும் இந்த 3331 கிலோமீட்டர் இந்த 876 புதிதாக கட்டப்பட்ட மழைநீர் வடிகால்கள் உட்பட தான் முக்கியமான காரணம் வடிந்ததுக்கு. மற்ற தாழ்வான பகுதியில் பம்ப் மூலமாக நாங்கள் பண்ணோம். இது ஒரு பேரிடரில் எல்லோரும் டீம் ஒர்க்குங்க, பொதுமக்களோட ஒத்துழைப்புக்கும் அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் எல்லா தரப்பிலும் பத்திரிகை ஊடகங்கள் விழிப்புணர்வு உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.